வணக்கம், நான் பிரவீன் பிண்டோ. கவர்ச்சி அன்றும் என்றும் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கவர்ச்சி இருக்குங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸுக்கு நம்மளோட மொபைல் ஃபோனை கையில் எடுத்தால் கூட அட்வர்டைஸ்மெண்ட்டில் தொடங்கி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா மாடல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் தான் வந்து ஏகப்பட்ட கவர்ச்சியும் கிளாமரையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த கவர்ச்சி கிளாமர் எங்கேருந்து ஆரம்பிச்சுது, அதுவும் சமூக வழக்கூடங்களை தாண்டி சினிமாக்குள்ளே எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1941 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே திரையில் காமிச்சிருக்காங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகவான் அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தவமணி தேவி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓவர் கிளாமராக வந்து நம்மளோட மக்களுக்கெல்லாம் காட்சி அளிச்சு. சரியான வார்த்தை, நாட்டியம் என்றால் சாமானியமா நெளியும் உடல் நளினமான அசைவு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க. இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா எம் கே ராதா சார் தான் வந்து நடித்து ஒரு அமேசிங்கான ஒரு பாட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு, அலைப்பாயுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டும் தெரியும், அதோட டிஸ்கிரிப்ஷனும் நாங்கள் கொடுக்குறோம், அதை போய் பாருங்கள். ஆனால் அந்த தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சில்க் சுமிதாவாக இருந்தாலும் சரி, ஹன்சிகாவாக இருந்தாலும் சரி, ரம்யா பாண்டியனோட இருப்பாக இருந்தாலும் சரி, சிவானியாக இருந்தாலும் சரி, இவங்களாம் கிளாமர்லாம் கொடுக்குறாங்க. நீங்களாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நேவர். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா தவமணி தேவி வந்து அன்னைக்கே அன்றே கணித்தார் சூர்யா மாதிரி வந்து சூப்பராக வந்து கிளாமரை காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கவர்ச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1941 நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப அத்துப்படியாகவே இருந்திருக்கு. கண்ணத்தை கண்ணத்தை தொட்டிருக்கான், அவ எண்ணத்தை வச்சிருக்கான், 1941 ஆரம்பித்த இந்த கிளாமர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ஏகப்பட்ட ஒரு இஷ்யூஸ்லாம் நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பெண்களோட ஆடை வந்து சரியில்லாததுனால தான் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1941 அப்படின்னு யோசிக்கிறப்போ சுதந்திரம் கூட கிடைக்கலங்க. பட் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமான ஒரு ஆடையெல்லாம் போட்டுக்கிட்டு அமேசிங்காக நடிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் பார்க்குறப்போ கவர்ச்சியான ஆடை அணிந்தது யார் இவ்வளோ நாள்லன்னு பார்க்குறப்போ மேடம்மை தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் அன்னைக்கே அவங்க அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்றப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பூனம் பாஜ்வாவாக இருந்தாலும் சரி, இந்த சோசியல் மீடியாவில் கிளாமர் அழகிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து நடிகர்களும் ரேட்டிங் வரிசையில் அவங்க முன்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கிளாமர் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோன்ற விஷயத்தை தான் நான் இதில் வந்து தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்கள் வீடு தேடி வரணும்னா மறக்காமல் திரைக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.